Hi friends, I am Martin. Word of the day is resemble. The word resemble is a verb. It means to look like or be like someone or something. அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாரையாவது ஒருவரை அல்லது எதையாவது ஒன்றை போலவே இருத்தல் அல்லது தோற்றமளித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருவரது தோற்றத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது அவரது செயல்களை பார்க்கும் பொழுதோ அவர் மற்றொருவரை நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த ரிசம்பிள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அநேக நேரங்களில் ஒத்த தோற்றங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் அல்லது ஒரே மாதிரி சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது ஒரே மாதிரியே செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ்வாறாக ஒருவரை போன்றே மற்றொருவர் ஒத்த தோற்றம் கொண்டவர்களாக அல்லது ஒரே மாதிரியே சிரிக்கக்கூடியவர்களாக அல்லது ஒரே மாதிரியே செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது இந்த ரிசம்பிள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ தமிழில் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தோற்றமளித்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அல்லது ஒத்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்ஸ் சொல்கிறேன். He resembles his father very much. அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் அவரது தந்தையை மிகவும் ஒத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லது அவர் தந்தையை போலவே தோற்றமளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். This handwriting resembles my handwriting, but this is not mine. அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கையெழுத்து எனது கையெழுத்தை ஒத்திருக்கிறது, ஆனால் இது என்னுடையது அல்ல அப்படின்னு அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் வந்து தோற்றமளித்தல் அல்லது ஒத்திருத்தல் அப்படிங்கிற இடத்துல இந்த ரிசம்பிள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.